ஜெயலலிதா முதல்வராக இருந்தபோது தலைமைச் செயலராக பணியாற்றி ஓய்வு பெற்ற ஷீலா பாலகிருஷ்ணன் அரசு ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி வெங்கட்ராமன் முதல்வர் அலுவலக செயலராக பணியாற்றினார் மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை ஜெயலலிதாவிற்கு எடுத்துரைத்து அவருக்கு பெயர் கிடைக்க வழிவகுத்த ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி சாந்தசீலா நாயர் முதல்வர் அலுவலக சிறப்பு அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரிகள் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்கு உரியவர்களாக இருந்தனர் ஓய்வு பெற்றவர்களை பணி அமர்த்தியது கடும் விமர்சனத்திற்கு உள்ளான போதும் அவர்களின் பணியை ஜெயலலிதா பயன்படுத்த தவறவில்லை அவரது மறைவிற்கு பிறகு முதல்வராக பன்னீர்செல்வம் இருந்தவரை அவர்கள் தங்கள் பணியை தொடர்ந்தனர் தற்போது சசிகலா முதல்வராக போகும் நிலையில் ஜெயலலிதா ஆதரவு ஐஏஎஸ் அதிகாரிகள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்து வருகின்றனர் ஷீலா பாலகிருஷ்ணனை தொடர்ந்து வெங்கடராமன் விடுப்பில் சென்றார் தற்போது சாந்த ஷீலா நாயர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார் அதேபோல தமிழக அரசின் ஆலோசகராக டெல்லியில் பணியாற்றும் அதிகாரியும் ராஜினாமா செய்துவிட்டதாக செய்திகள் வருகின்றன இவர்களின் திடீர் ராஜினாமா அரசு வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சசிகலாவிடம் பணிபுரிய விருப்பமில்லாமல் பதவியை ராஜினாமா செய்தனரா அல்லது சிசிகலா குடும்பத்தினரின் வற்புறுத்தலால் பதவி விலகினரா என ஒட்டுமொத்த அரசு வட்டாரமும் குழப்பத்தில் உள்ளது இதுகுறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில் சசிகலா முதல்வரானால் அவரது உறவினர்கள் தலையீடு ஒவ்வொரு துறையிலும் அதிகரிக்கும் அந்த பயம் காரணமாகவே மூத்த அதிகாரிகள் விலகுகின்றனர் பணியில் இருப்போரும் மத்திய அரசு பணிக்கு செல்வது குறித்து ஆலோசித்து வருவதாக தெரிவித்துள்ளார்